அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்க வந்து இந்த வரப்போகிற குரூப் ஒன் தேர்வுக்காக ஓஎம்ஆர் ஷீட்டில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தேர்வு எழுதினவங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் அவ்வளோ நிறைய வேலைகள் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு என் ஆன்சர் வந்து டிக் பண்ணி கொடுத்துட்டு கீழே சைன் போட்டு கொடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். பட் டிஎன்பிசி வந்து இப்போ தன்னுடைய டிரான்ஸ்பரன்சியை கூட்டுறதுக்காண்டி தன்னுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓஎம்ஆர் ஷீட்டோட ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் அது வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், அந்த நேரத்தை நீங்கள் படித்து குழம்பிடக்கூடாதுங்கிறக்காண்டி. ஸோ வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமாக பிரிச்சுருக்காங்க. இது வந்து இந்த பக்கத்தில் இந்த பகுதியை பகுதி ஒன்றுன்னும் இடது பகுதியில் பகுதி ரெண்டுன்னு பிரிச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், நேம் ஆஃப் தி கேண்டிடேட்டு, ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வென்யூ, டேட் ஆஃப் சிக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஒரு பிளாங்க் ஷீட்டுங்கிறாலும் உங்களுக்கு பிளாங்காக காமிச்சிருக்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை வந்து வாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கான அனுமதி சீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களின் அறிவுரைகளையும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளையும் நீங்கள் கவனமாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கையெழுத்து எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா விடைத்தாள்களை பயன்படுத்துவதற்கு முன்பு பகுதி ரெண்டுன்னு சொன்னோம் இல்லையா, அங்கே உங்களுடைய பதிர்வெண் தான், பெயர், உங்களுடைய ஃபோட்டோகிராஃபு எல்லாமே சரியாக இருக்குதா, சப்போஸ் அதில் ஏதாவது தவறு இருப்பின் அறை கண்காணிப்பாளர் உங்களுடைய ஹால் இன்விஜிலேட்டரோட கவனத்திற்கு எடுத்து செல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில் இந்த பகுதியில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மாறி இருந்துச்சுன்னா இது நம்மளே கண்டுபிடிச்சிருவோம் மோஸ்ட்லி. சரி, மூணாவது விடைத்தாள்களில் அனைத்து விவரங்களையும் எழுதவும் நிரப்புறதுக்கும் ஒன்லி கருப்பு நிற பேனாவை மட்டும்தான் நீங்கள் அதுவும் பால் பாயிண்ட் பெண்ணை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூ அப்படிங்கிறது முன்னாடி ஒரு சாய்ஸாக இருந்துச்சு, இப்போ அந்த சாய்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பகுதி ஒன்றில் எந்த இடத்திலும் நீங்கள் கையொப்பம் இடக்கூடாது, அதாவது ரைட் சைடில் இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே முன்னாடி வந்து கீழே இன்விஜிலேட்டர் சிக்னேச்சரும் உங்களுடைய சிக்னேச்சர் மட்டும் இருக்கும். இப்போ இங்கே இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சர் மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு கை ரேகை பதிவிடுவதற்கு ஒரு இடத்த மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர் பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் இங்கே எங்கேயுமே கையெழுத்து போடக்கூடாதுன்னு இருக்காங்க. சரி, அங்கே தேர்வு முடிந்த பின்னர் தான் உங்களது இடது கை பெருவிரல் ரேகையை அந்த பகுதி ஒன்றின் கீழ்ப்பகுதியத்தில் ஒரு காமிச்சிருந்த ஒரு இடம் அங்கே வைக்கணும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இடது கை பெருவிரல் ரேகையை வைத்தவுடன் தங்கள் விரலில் உள்ள மையினை நன்கு துடைத்து விட வேண்டும். இது எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு பகுதியில் வந்துட்டு பட்டுருச்சு அந்த மை அகெயின் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆன்சர் ஷீட் கொடுத்துருக்கிறீங்க அதில் நீங்கள் ஆன்சர் ஷேட் பண்ண இடத்துல ஏதாவது பட்டுருச்சுன்னா அந்த மை வந்து உங்களுக்கு அதை மறைச்சிரும். ஸோ வந்து உங்களுக்கு அந்த செல்லாததான் ஆயிரும், அந்த ஆன்சர் ஷீட்டை வேல்யூ பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வழக்கமான பேசிக்காக விடைத்தாளுடைய எந்த பக்கத்துலேயும் நீங்கள் ட்ராக் பகுதிகள் அப்புறம் வந்து பார்கோடு உள்ள பகுதியிலையும் எதையுமே எழுதி அதை டேமேஜ் பண்ணிடாதீங்க. இதை டேமேஜ் பண்ணினா உங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவதாகவோ அதில் ஏதாவது இருந்துச்சுனாலும் அந்த அடையாளத்துக்குள்ளான இந்த விடைத்தாள் வந்து செல்லாததாக ஆக்கிடுவான்னு கொடுத்துருக்குறாங்க, அதை வேல்யூ பண்ண மாட்டாங்க. இப்போ பிரிவு ரெண்டில் வினா தொகுப்பு எண்ணை சரியாக எழுதி அதற்குரிய வட்டங்களை நிரப்ப வேண்டும். நீங்கள் எந்த வட்டங்களை நிரப்பிலீர்களோ அதுதான் இறுதியானது. ஒரே க்வெஸ்சனுக்கு ரெண்டு சாய்ஸோ இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து ரெண்டு மூணு சாய்ஸோ மல்டிபிள் சாய்ஸோ நீங்கள் ஆன்சராக குடிச்சிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு செல்லாததாகிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு நாலு தான் இருக்கும், இப்போ அடிஷ்னலாக ஈன்னு ஒரு காலம் கொடுத்துருக்குறாங்க, அதை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் கீழே சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கு விடையளிக்கும் பொழுது ஒரு சரியான விடையை நிரப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட விடைக்கு விடை தெரியலன்னா இதுவரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக பிளாங்காக விட்டுட்டு வந்துருவீங்க, எவ்வளோ கொஸ்டின் அட்டம் பண்ணிட்டீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு. இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈன்னு இன்னொரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு சரியாக தெரியல அப்படின்னா நீங்கள் ஈங்கிறத நிரப்பணும். அப்போ ஏதேனும் ஒரு கேள்விக்கான விடையை நிரப்பவில்லை என்றாலும் உங்களுடைய விடைத்தால் செல்லாததாகப்படும். அப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கணுமானா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் இதை செய்கிறதுக்கு தான் உங்களுக்கு கடைசியில் ஒரு மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் 1 to 1:15 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த 15 நிமிஷத்தில் இந்த வேலையை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. சரி, இதுக்கப்புறம் 10வது உள்ள இன்ஃபர்மேஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் புதுசாக உள்ள மேட்டர். அதாவது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா விடைத்தாளின் பிரிவு 3 எத்தனை ஏபிசிடிஇயை விடையாக குறித்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல 3வது பகுதி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 3வது பகுதி இங்கே இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா எத்தனை ஏ குறிச்சிருக்கிறீங்க, எத்தனை பி, எத்தனை சி, எத்தனை டி, எத்தனை ஈங்கிறத தனித்தனியாக கவுண்ட் போட்டு கூட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பகுதி 1 எத்தனை ஏ இருக்குது, எத்தனை பி இருக்குது, எத்தனை சி குறிச்சிருக்கீங்கிறது நீங்கள் டோட்டல் போட்டு வச்சுருப்பீங்க. இதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறமா
எத்தனை ஏ மொத்தமாக 200 கொஸ்டினில் குறிச்சிருக்கிறோம், எத்தனை பி குறிச்சிருக்கிறோம், சி குறிச்சிருக்கிறோங்கிறத தனித்தனியாக அவங்க டோட்டல் போட சொல்லியிருக்காங்க பகுதி மூன்றில். ஸோ வந்து ஏபிசிடிஇ அவ்வளோத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா மொத்த எண்ணிக்கை எவ்வளோ வரணும் உங்களுக்கு, 200 கொஸ்டின் இருக்கிறனால உங்களுக்கு 200 இருக்க வேண்டும். அதான் கொடுத்துருக்காங்க, வினாத்தாள்களின் மொத்த வினாக்களின் எண்ணிக்கைக்கு சமமானதாக இருக்கணும். எனக்கு தெரிது தெரிலங்கள, 200 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும், தெரிலன்னா ஆப்ஷன் இ எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், இந்த ஏபிசிடி மற்றும் இ பற்றி இதில் ஏதேனும் வேறுபாடு இருப்பில் நீங்கள் பெறும் மொத்த மதிப்பிலிருந்து 5 மதிப்பெண் உங்களுக்கு குறைப்பாங்க. நீங்கள் சப்போஸ் இதில் எனக்கு கால்குலேஷனில் எரர் விட்டுட்டேன், எனக்கு சரியாக கூடுதலில் கூட்டமோ 198 வந்துருச்சு, 197 வந்துருச்சு, பதற்றத்தில் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கு உங்களுக்கு லெஸ் பண்ணுவோன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கால்குலேஷனை கரெக்டாக பண்ணுங்கள், ஓகேங்களா. நீங்கள் வந்து 128 மார்க், 130 மார்க் கட் ஆஃப் வைக்கிற இடத்துல 5 மார்க் குறைச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க் லாஸ் தான் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், விடைத்தாளின் பிரிவு 4 மற்றும் 5 அரை கண்காணிப்பாளரால் நிரப்பப்பட வேண்டும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 முடிஞ்சதுக்கப்புறம் இதோடைய கீழுள்ள பகுதிகள் 3B பகுதி, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 4 பகுதி, இந்த பகுதியெலாம் அரை கண்காணிப்பாளர் தான் நிரப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ சப்போஸ் வந்து ப்ரெசன்ட் ஆப்சன் அதில் கேட்டிருக்கோம், இப்போ இதில் பிரிவு 4, 5 அதில் வந்து பிரிவு 5 தேர்வல் வந்திருந்தால் பிரசன் என்ற வட்டத்தையும், வரவில்லை என்றால் ஆப்ஸ் என்ற வட்டத்தையும் அரை கண்காணிப்பாளர் தான் குறிக்கணும். இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இந்த இடத்துல பாருங்கள் பிரிவு 5 கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரெசண்ட்டாக ஆப்சண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அரை கண்காணிப்பாக தான் குறிக்கணும், இதில் நீங்கள் எதுவும் குறிச்சிடக்கூடாது. ஸோ வந்து அதான் கொடுத்துருக்குறாங்க. பிரிவு 4 அரை கண்காணிப்பாளர் தேர்வரால் பிரிவு 3B குறிப்பிடப்பட்டுள்ள ஏபிசிடிஇ ஆகியவற்றை எண்ணிக்கைகளை அதற்குரிய கட்டங்கள் எழுதி டோட்டல் என்ற கட்டங்களில் மொத்த எண்ணிக்கையை குறிப்பிட வேண்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் கீழே வர்றாங்க, அனைத்து வினாக்களும் ஏதேனும் ஒரு வட்டத்தில் நிரப்பியுள்ள விவரங்களை உறுதி செய்த பின்னர் பகுதி 1 கீழ்ப்புறத்தில் அரை கண்காணிப்பாளர் தனது கையொப்பத்தினர். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு பகுதி 1 இருக்கு இல்லையா, இந்த பகுதி 1 கீழ்ப்பகுதியில் அரை கண்காணிப்பாளர் தன்னுடைய சிக்னேச்சரை இங்கே வைக்கிறான்னு கொடுத்துருக்கு. அடுத்தது, விடைத்தாளில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக நிரப்பப்பட்டுள்ளது என்று உறுதி செய்வது உங்களின் பொறுப்பு ஆகும். நீங்கள் கொடுத்துட்டு இந்த 13 இன்ஸ்ட்ரக்ஷனை நான் படித்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் தேர்வு தொடங்கும் முன்னு இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த இடத்துல சைன் போட்டுரும், நீங்கள் உங்கள்ட்ட கையெழுத்தை போட்டு டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இந்த 13 இன்ஃபர்மேஷன் நான் படிச்சுட்டேன், அதனால தான் உங்களை எத்தனை மணிக்கு வர சொல்கிறாங்க, 9:15 எக்ஸாமினேஷன் சென்டருக்கு வர சொல்கிறாங்க. ஏன்னா இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புது இன்ஃபர்மேஷன், நீங்கள் நிறைய தெரிலன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ முன்னாடிலாம் 10 டெஸ்ட்லாம் 10 அலோவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, பட் இப்போ அது கிடையாது, 3/4 நீங்கள் ஏழிறப்ப இந்த 13 இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு தாராளமாக நேராக இருக்கும். ஸோ இந்த ஒய்எம்ஆர் ஷீட் வந்து இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியலை அப்படின்னாலும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் PDF இருக்கும், எடுத்து பாருங்கள். இல்லைனாலுமே உங்களுக்கு எக்ஸாமினேஷனுடைய இன்விஜிலேட்டர் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, என்னென்னு படிப்படியாக கேட்டு கூட நீங்கள் குறிச்சிக்கலாம். ஆனால் புது தடவைங்கிறனால உங்களுக்கு அதை பற்றியே தெரிஞ்சிருக்காது அதிகமாக. ஸோ வந்து அவர்கிட்டே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். ஸோ வந்து அந்த கையெழுத்து போட வேண்டிய இடத்துலலாம் நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு தடவை கேட்டுட்டு கூட இன்ஃபர்மேஷனில் எதில் கையெழுத்து போடணும் அப்படிங்கிறத பார்க்கணும். கடைசியாக எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க செக்ஷன் 3B இன்விஜிலேட்டர் முன்னிலே என்ன பண்ணுறாங்க, அவரும் நீங்களும் சைன் போட்டு அவர்கிட்ட கையெழுத்து கொடுத்து அப்புறம் ஒய்எம்ஆர் சீட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனுக்கு TNPSC வந்து தன்னோட டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு பெரிய பேடன் கிடையாது, நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ ஒய்எம்ஆர் ஷீட்டோட இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கூட தெளிவாக படித்து போட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து ஒன்றும் பதற்றம் தேவையில்லை, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இன்விஜிலேட்டர் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சப்போர்ட் பண்ணுவாங்க. பின்னாடி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்குது, ஸோ நல்லா வாசிச்சு பாருங்கள். அதனால் ஒய்எம்ஆர் ஷீட் எடுத்துன்னு கடக்கட கடன் எல்லா இன்ஃபர்மேஷனும் குறிக்க ஆரம்பிச்சிடாதீங்க, இந்த ஒய்எம்ஆர் ஷீட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ வந்து சரியான முறையில் பயன்படுத்துங்க, தேர்வு நமக்கு ரொம்ப நெருங்கிருச்சு. ஸோ அனைவரும் வந்து படித்து பயன்பெறுந்து ஒரு பதவியில் அமர்வதற்கு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியின் வாழ்த்துக்கள், நன்றி.